நமஸ்காரம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பவர் ஆஃப் மைண்ட். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, சரண்யா ரமணாஸ் கலெக்ஷன். என்னோடய சேனலில் பார்த்தா தெரியும், ஹேண்ட்மேட் ஜுவல்லரி. அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இதுமாதிரி வந்து நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம பவர் ஆஃப் மைண்டு பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, நான் வந்து புக்கிலேருந்து எடுக்கப்பட்ட டாபிக் தான். நான் புக்கில் என்ன படித்தனோ அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒன்று ஒரு அம்மாவான ஒரு இடத்துல இருந்து என்னோடய குழந்தைங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறனோ அத்தனையுமே இதை வந்து இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஒரு வீடியோ முடியுமா இல்லை இன்னொரு வீடியோ கண்டினியூஸ் ஆகுமா தெரியல, இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். நான் இதில் நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா, நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இந்த டாபிக் வந்து இந்த வீடியோலாம் முடிவான்னு தெரியல. ஆனால் ஒன்று வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சொல்கிற ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் அந்த புக்கில் இருக்க எக்ஸாம்பிளும் என்னோட லைஃப்பில் பார்த்த அனுபவம் எக்ஸாம்பிள் மட்டுமே நான் சொல்கிறேன். சரி, நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட், இப்போ வெளி மனசு உள் மனசு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெளி மனசுனா என்ன, உள் மனசுனா என்ன, அதோட டிஃப்ரெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உண்மை கிடையாதுங்க, இப்போ நம்ம பேசுகிறது, நம்ம யோசிக்கிறது, நம்ம நிறைய பேர் உலகத்தில் எல்லாமே பண்ணுறது மெயின் ரீசன் என்ன, எல்லாமே வெளி மனசில் தான் பண்ணுறாங்க. உள் மனசுக்குள்ளே யாருமே போகல. அந்த உள் மனசை நம்ம டச் பண்ணி அது உள்ளே நம்ம போகணும். சப்கான்ஷியஸ் மைண்ட் அங்கே தான் இருக்குது. அதில் நம்மளுக்கு நம்மளோட சக்தி, நம்மளோட பவர் எல்லாமே நம்மளுக்கு அதில் தான் கிடைக்குது. இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் நிறைய இருக்குது. நான் மந்திரம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுக்கிறேன். பட் இந்த வீடியோ நான் பேசுவேன்னா எனக்கு தெரியல. கண்டிப்பாக அடுத்த வீடியோ மந்திரம்னா என்ன, நம்ம எப்படி மந்திரத்தை யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக நான் சொல்வேன். மந்திரத்தை பற்றி, நம்மளோட மனசு, நம்மளோட ஆசை, நம்ம ஆரோக்கியம், இதெல்லாம் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக வந்து ஏன் ஏழையாக இருக்கிறாங்க, அது நினைக்கனே ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் கொடுத்துட்டேன். இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெளி மனசுக்கு உள் மனசுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுங்க. வெளி மனசுனா நம்ம நார்மலாக பேசுறது யோசிக்கிறது. உள் மனசுனா ஒன்றுமே கிடையாதுங்க, ஒன்றுமே இல்லை. அது வந்து நம்ம என்ன செய்கிறோமோ செய்கிற எல்லா விஷயத்துக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஆர்டர் கொடுக்குமோ அது செய்யும், அவ்வளோதான். ஆ, நம்ம வந்து நம்ம நெகட்டிவாக கொடுத்தாலும் சரி பாசிட்டிவாக கொடுத்தாலும் அது செய்கிறது மட்டும்தான் அது வேலை. இந்த விஷயம் யாருக்குமே தெரியுது கிடையாது. நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் அந்த விஷயத்த எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஏதோ ஒரு விஷயம் செஞ்சாலும் நான் செய்யணும்னு நினச்சி செய்ய முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறது செய்யலை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வெளி மனசு நினைக்கிறது உள் மனசு செய்யுது, அவ்வளோதான். ஒன்றுமே கிடையாது. நம்ம இதோட உள் மனசு கூட நம்ம பேசணும்னா இதோட மெயினாக மந்திரம் என்னன்னா, கட்டல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறேன். இந்த புக்கில் சொல்லப்பட்டது ஆர்டர். ஆர்டர்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அது செய்யும் உள் மனசு. இது தாங்க ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இப்போ நீங்கள் பாசிட்டிவாக சொன்னீங்கன்னா அது பாசிட்டிவாக எடுத்துக்கும், நெகட்டிவாக சொன்னீங்கன்னா நெகட்டிவாக எடுத்துக்கும். இப்போ நீங்கள் யாராச்சும் வந்து உங்களோட உள் மனசுக்கிட்ட பேசியிருக்கீங்களா? இப்போ நீங்கள் இந்த வீடியோ கேட்குறவங்க எல்லாருமே நீங்கள் யோசிச்சுட்டு பாருங்க, உள் மனசில் பேசியிருக்கீங்களா? உள் மனசு தான் பார்த்தீங்கன்னா, உள் மனசு வந்து ஆள்மை, அதாவது ஆத்மா, ஆத்மான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ஆத்மா உள் மனசு கூட நம்ம பேசினோம்னா, இந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு தெரியாத சக்தியோட லிங்க்ல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்றவங்க, நம்மளோட ஆத்மா கடவுள்கிட்ட இருக்குது, கடவுளோட நம்ம லிங்க் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு ஆத்மா கூட இருக்கமோ கடவுளோட நம்ம லிங்க் ஆகும், கடவுளோட இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். கடவுள் இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு சக்தியோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது தான். நம்ம ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் ஒரு டைம் யோசிச்சுட்டு பாருங்கள், ஒரு விஷயத்தை நீங்களே சொல்லி பாருங்கள், இந்த விஷயம் நீ செய்கிற, நீ கண்டிப்பாக பண்ணுற, உன்னால் முடிஞ்சு செய்யணும், நீ செஞ்சு தான் ஆகணும். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நார்மலாக சொல்லாது, நீங்கள் ஒரு ஆர்டராக சொல்லி பாருங்கள். ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அந்த ஆர்டர் வந்து அது செய்யும். அதாவது நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற ஆர்டர்லேருந்து நீங்கள் வேறு அந்த நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உடனே அதை மாற்றி செஞ்சிடும். அது வந்து நீ இதை செய்யாத, உள் மனசு நீ செய்ய, இப்படி எதுவுமே சொல்லாது. நீங்கள் ஒரு ஆர்டர் சொன்னீங்கன்னா அது செய்யும். அந்த ஆர்டர் நீங்கள் அடுத்த டைம் மாற்றிட்டீங்கன்னா அது செய்யும். நீங்கள் பாசிட்டிவாக சொன்னாலும் நெகட்டிவாக சொன்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் அது சொல்கிறது மட்டும்தாங்க செய்யும். இப்போ தூங்கி எழுந்துறாங்களே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ தூங்கி எழுந்தாதவங்க வந்து நைட்டு ஃபுல்லாக ஏதோ சொல்லுவாங்க, இந்த பிரியணும் அப்படி என்ன அப்படி என்ன. காலைல பார்த்தீங்கன்னா அலாரம் எடுத்தாலும் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணம் தான் காரணம் தவிர அதை நீங்கள் சொல்கிற விதம் தான் அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் நைட்டிங் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா அப்போ அந்த மைண்டுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கலன்னு,
நீங்க சொல்றீங்க அது செய்யுது, பகல்ல நீங்க சொல்றீங்க அடுத்த நீங்க மாத்திட்டீங்க அப்ப அதனால அத வந்து ரெண்டாவது அது செய்யுது அவ்வளவுதான். நீங்க ஒரு ஆர்டரா சொல்லி பாருங்க, நீங்க காலைல வந்து நீங்க அலாரம் வைக்கணுமா அவசியம் இல்லை, வச்சாலும் நான் என்னால் எடுக்க முடியும் அதுமாரி ஆர்டர் பண்ணு, நீ எடுத்து நீ எடுக்கிற இது மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டர் மாதிரி சொல்லி பாருங்க. நான் காலையில் எழுந்துவேன், இந்த டைம் கண்டிப்பாக நான் எழுந்துவேன், நான் எட்டியே இருந்தாலும் எழுந்துவேன், 2 hours தூங்கினாலும் எழுந்துவேன், தூங்கலாலும் எழுந்துருவேன், நீ எழுந்து தான் ஆகணும், ஒரு ஆர்டரை சொல்லி பாருங்க உங்கள் மனசு கேட்கும். இதுதாங்க வெள்ளி மனசுக்கு உள் மனசுக்கு உள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று விஷயம் நிறைய விஷயத்தில், இப்போ ரெண்டாவது விஷயம் பாருங்கள், பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும், அது பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் போதாதுங்க, அதில் நம்பிக்கை ட்ரஸ்ட் நம்பிக்கை வேணும், நம்பிக்கையும் பாசிட்டிவும் இருக்கணும், கூட ஆசையும் இருக்கணுங்க. அதோட டாப்பிக்கும் நான் கண்டிப்பாக பேசுவேன், ஆசையும் இருக்கணும், ஆனால் ஒரு செகண்ட் கூட ஒரு டைம் கூட பயம்னு ஒரு பயம் அந்த வார்த்தை கூட இருக்கக்கூடாது, அதுதான் பாசிட்டிவாக உடைக்கிற ஒரு இது. அந்த எண்ணம் நம்மளுக்கு எப்போவுமே இருக்கவே கூடாது, அந்த பயம் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நம்பிக்கை எல்லாமே போயிடும், ஸோ அது கிடைக்காது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழையான இருக்கிறாங்க, வசதியே சாப்பாடுக்கே கஷ்டப்படுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேக் மேலே ஆசைப்படுறாங்க, துணி பேக் அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆசை இருக்குது வேணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறாங்க, இது எனக்கு கிடைக்காது, நான் இருக்கிறதுல இதெல்லாமா கிடைக்க போகுது, ஸோ ஏதோ ஒன்று யோசிக்கிறாங்க ஏழை வசதி இல்லாதவங்க. அப்படியே வந்து அவங்க ஃபஸ்ட்டு நினச்சாலும் சுற்றி இருக்கவங்க சொல்லிவிடுவாங்க, இதையாச்சும் ஒன்று சொல்லி விட்றாங்க, ஆமாம் அவங்க வீட்டுக்காரிப்பில் தான் சம்பாதிக்க, நீயும் உனக்கு இது கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லுவோம், நம்ம என்ன யோசிக்கிறோம், பயம் வந்துடும், பயம் வந்துருச்சா பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு போயிடும், கூட வந்து நம்மளுக்கு நம்பிக்கையும் போயிடும். இது வந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தவங்க கூட்டு வச்சு சொல்கிறாங்க, இந்த பாசிட்டிவாக நீங்கள் நினைங்க, உங்களுக்கு நம்பிக்கையான்னு நினைங்க, கண்டிப்பாக இது நடக்கும், இது வந்து இது ஒரு மந்திரம், இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு டைம், அதுக்கப்புறமா தான் நீங்களே வந்து செய்யலாமா வேணால் முடி பண்ணுங்கன்னு சொன்னவங்க அதே மாதிரி செஞ்சாங்க, நடக்கும் கண்டிப்பாக நடந்தே ஆகும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, பாசிட்டிவ் எனக்கு வேணும், கண்டிப்பாக இது எனக்கு வேணும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சவங்க அடுத்த நாளே வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து எதிர்பார்க்காம அது கிஃப்டாக கொடுக்குறாங்க. அப்போ அதோ அதோட அருமையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க அந்த என்ன பேகு பார்த்தாங்களோ அந்த பேக் அவங்க கைக்கு வருது. இதுதாங்க பாசிட்டிவுக்கும் நெகட்டிவ்க்கும் வித்தியாசம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமோ துன்பமோ ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது, ஏழை முக்கியமாக ஏழையாக இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரீசன் தாங்க. எல்லாமே சொல்கிறது வார்த்தை என்னென்னா, என் தலையெழுத்து இப்படி தான் இருக்குது, ஆண்டவன் பிரம்மர் வந்து நம்மளுக்கு இப்படி எழுதிட்டாரு, என்னோடய விதி இப்படி தான், எனக்கு என் நேரம் இப்படி தான், ஆனால் உண்மையை சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, எல்லாமே பாசிட்டிவ் தான், எல்லாமே நம்ம பாசிட்டிவாக யோசிக்கணும் மட்டும்தான். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து விலகணும், அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க நிறைய பேர் நிறைய பேர் இல்லை, இப்போ கொஞ்சம் பேர் வந்து நம்மளை விட பெரிய ஆளாகிடுவாங்க, பொறாமப்படுறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவாக எது யோசிச்சு சொல்லி கெடுத்து விடணும்னு பார்ப்பாங்க, அவங்கக்கிட்ட விலகிறது தான் நம்மளுக்கு நல்லது. அவங்க எது யோசிச்சு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நம்மளோட நம்பிக்கையை உடச்சி பயங்குத்தி மாற்றுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம கையில் தான் நம்மளோட எண்ணம் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஆசையை பற்றி பேசுவோம், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆசைப்படணுங்க, நம்ம எந்த அளவுக்கு ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும், கூட நம்பிக்கை இருக்கணும், ஆனால் பயம் இருக்கக்கூடாது. ஓகேவா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஐ கேன் டூ இட். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அம்மாவும் அப்பாவும் நினைங்க, உங்கள் அம்மாவும் நினைங்க அப்பாவை நினைங்க, ஏதோ ஒன்றாலும் நினைங்க சார், உங்கள் அம்மா ஃபஸ்ட்டு நினச்சி பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் சார் உங்கள் அம்மா உங்களுக்கு உங்கள் அம்மா உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிறாங்கல்ல, அப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்ட பேசும்போது நினச்சி பாருங்கள், எங்கள் அம்மா இப்படி செய்வாங்க அப்படி செய்வாங்க யாராச்சும் சொல்வீங்களா, எங்கள் அம்மா செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா யாராச்சும் சொல்வீங்களா, எங்கள் அம்மா செய்வாங்க எனக்கு தெரியும், இதை எதுக்கு நான் பேசணும், நம்பிக்கை இருக்குது இல்லை உங்கள் அம்மா மேலே, உங்கள் அம்மா கண்டிப்பாக செய்வாங்க இல்லையா. இப்போ விஷயம் யோசிச்சு பாருங்க, எங்கள் அம்மா இதெல்லாம் எப்போவுமே செஞ்சிட்ருப்பாங்க, இன்னைக்கு செய்வாங்களா அப்படின்னு யாராச்சும் யோசிச்சுருக்கீங்களா,
அப்புறம் இது செய்வாங்களா யோசிக்கிறேன். இல்ல விஷயம், நீங்க செஞ்சுட்டு இருக்க விஷயத்த எங்க அம்மா செய்யறாங்க, நம்பிக்கை இருக்குதுல, அந்த நம்பிக்கை நீங்க பாசிட்டிவ்ல வைக்கணும், உங்க ஆசையில வைக்கணும். இதாங்க நம்மளுக்கு வந்து இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க நெகட்டிவா சொல்லிட்டாங்கன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து வந்து என்னன்னா வந்து அந்த நெகட்டிவ் வந்து எப்படி சொல்றது, நம்மளுக்கு பயத்தை உண்டு பண்ணும். ஸோ அதில் நம்பிக்கை, அந்த கொஞ்சம் பயம் வந்தாலே போதும் நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி அவ்வளோதான். அந்த இது எப்படி சொல்றது, ஒரு கல் மாதிரி நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறது, கொஞ்சம் வந்து ஏதோ ஒன்று அந்த தூள் தூளாக ஜஸ்ட் அது கீரல் வந்துச்சுன்னா அந்த எப்படி ஆகிடும், கொஞ்சம் தூள் தூளாக வர ஆரம்பிச்சிட்டோம் நம்மளோட நம்பிக்கை உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. இப்போ அது இன்னொரு டாபிக் பார்க்கலாம், நிறைய டாபிக்கு விதை பற்றி டாபிக் பார்க்கலாம். ஒன்றுமே கிடையாது, இந்த மைண்டில் நம்மளோட ஸ்டோரேஜ் என்னவாக இருக்குமோ அதுவாக தான் நம்ம ஆகிறோம். இப்போ நம்மளோட லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையிலேருந்து தான் ஆரம்பிக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இருந்தாலும் இது சொல்கிறேன். ஒரு குழந்தையில நம்ம ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணுமோ அதை நம்ம கரெக்டாக வளர்த்தோம்னா அதோட நம்மளோட இதுதான் நம்ம பெரியதுக்கு தெரிய வருது. நம்ம எல்லாருமே சொல்வோம், சின்ன வயசுலேயே குழந்தையோட தைரியத்தை கிள்ளி விற்கிறாங்க. உண்மைதாங்க, ஒரு எக்ஸாம்பிள் இது புக்கில் இருக்க தான் நான் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து பேய் வருது, அங்கே போகாத பிசாஸ் வருது, எதையோ ஒன்று சொல்லி பயங்குத்துறோம் இல்லையா. அந்த ஒரு எண்ணம் உருவாக்குறோம் பார்த்தீங்களா, அது பயங்குத்தி சரி நீங்கள் புதுசாலித்தனோ அப்படின்னு பெரியவங்க நினச்சிக்கலாம், பட் அது உண்மை இல்லை. அந்த செகண்ட் நீங்கள் பயங்குத்துறீங்களா, அந்த குழந்தை அந்த செகண்டை யோசிக்குது. என்ன யோசிக்குது, ஆ இருக்குது. அப்போ அந்த செகண்ட் கொஞ்சம் பயம் உண்டாகுது, அந்த பயம் வந்து அந்த பயத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்க, உருவாக்குறீங்க, விதை போட்டுட்டீங்க. அதோட இதுதான் பின்னடைவுக்கு வந்து கொஞ்சம் போக 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 அந்த பையனோ பொண்ணுவதோ ஒன்று எது கேட்டாலும் பயப்படுறது காரணம்னா நீங்கள் போகிற விதை தான் காரணம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த விதை நான் சொல்லட்டும் சொல்கிறேன், இந்த டாபிக் நான் படிக்கும்போது நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த டாபிக் நான் ஒவ்வொரு லைன் நான் படிக்கும் போது புக்கில் என் கல்லில் அவ்வளோ தண்ணி ஊற்றுச்சுங்க. என்ன ரீசன்னா நான் அனுபவித்த ஒன்று. இப்போ ஏதாச்சும் வந்து யாராச்சும் ஒரு ஏதோ ஒரு இடத்த பார்க்கணும் கல்லுன்னு தண்ணி வரும், ஏன் தெரியுமா, அது ஏதோ ஒன்று நம்மளுக்கு தோணும், பட் நம்மளுக்கு கல்லுன்னு தண்ணி வருது ஏன்னு தெரியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னு பிடிக்கும், ஆனால் நம்மளுக்கு சொல்ல தெரியாது. அந்த லைன் அவங்களை படித்த உடனே எனக்கு அப்படியே தண்ணியை ஊற்றுச்சு. இப்போ நான் இந்த டாபிக் பேசுறதுக்கு முன்னாடி கூட எனக்கு நான் ஒரு ஸ்கின் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏன் தெரியுமா, அந்த ஒரு உணர்வு அது என்னால் அதை மறக்க முடியாத உணர்வு, நிஜமாக நடந்த ஒரு விஷயம், ஆனால் இது வந்து உண்மை அப்படின்னு உணர்ந்தேன். அதுதான் சொல்லுறேன் நான். இப்போ நீங்கள் சின்ன வயசில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மேங்கோ மரம் வைக்கிறதுக்கு ஒரு விதை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது தண்ணி ஊற்றி செடி ஊற்றி அது பெரிய மரமாக இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ அந்த மரத்தில் நம்மளுக்கு மேங்கோலாம் கிடைக்கும், அந்த இடத்துல போய் வேறு ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அதுக்கு நம்மளுக்கு நம்ம என்ன அது விதைச்சோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் குழந்தையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, ஒரு குழந்தைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதாங்க அதுக்கு லைஃப், அதுதான் அதுக்கு விதி, அதுதான் அதோட விதி. மற்றபடி யாரும் விதி எழுதி வைக்கலை, நீங்களாக எழுதிக்கிட்ட தான் விதி. இப்போ அந்த குழந்தைங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு குழந்தை பிறகு பார்த்தீங்களா, ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் பிறக்கும் ஓகேவா. அதில் ரெண்டு குழந்தை ரெண்டு பையன் பிறக்கலை, மொதல் குழந்தை பாதிக்கப்படும். நிறைய விஷயம் நிறைய அது சொல்லிகிட்டே போகலாம், பட் இதுக்கு தேவையான விஷயத்தை நான் சொல்கிறேன், போயிட்டே இருக்கோ அதை பற்றி நான் பேச விரும்பலை. சொல்லுறது சொல்லுவாங்க மொதல் குழந்தை விட ரெண்டாவது குழந்தை டேலண்ட்னு சொல்லுவாங்க, ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. மொதல் குழந்தை விட ரெண்டாவது குழந்தை டேலண்ட்னு நீ சொல்கிற அந்த வார்த்தை நெகட்டிவ் வார்த்தை, அதை பதிய வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை நம்ம நம்புகிறோம், அதுதான் உண்மை நம்ம நினைக்கிறோம். அந்த எண்ணம் தான் உருவாகுது, அந்த எண்ணம் தான் நிஜமாகுது. அந்த நம்ம பாசிட்டிவாக ஏன் நினைக்கக்கூடாது, ரெண்டுமே டேலண்ட்டுன்னு. ஒரு முதல் குழந்தைக்கிட்ட போய் நீ இப்படி தான் அப்படி தான், ரெண்டாவது குழந்தை நீ புத்திசாலி டேலண்ட், அப்போ அது பாசிட்டிவாக வளருது. சரி அதை விட்டுருங்க, முதல் ரெண்டாவது குழந்தை விட்டுருங்க, முதல் குழந்தையை நம்ம நெகட்டிவாக திணிக்கிறோம், அதனால அவளை விட நீ கம்மியாக தான் பண்ணுவேன். மற்ற குழந்தைய விட்டுருங்க, ஸ்கூல் பசங்களே கம்பேர் பண்ணுவாங்க, கம்பாரிசன் தான் குழந்தைங்களை வந்து நெகட்டிவ் தாட்டுக்கு கொண்டு போடுறது. அந்த சின்னத்தில் போகிற ஒவ்வொரு விதை தான் பெரிய லெவல் ஆக ஆக அது வந்து நெகட்டிவ் கொண்டு வருது. நிறைய பேர் பரம்பரை ரத்தம்னு சொல்லுவாங்க, அஞ்சு வருஷத்து அஞ்சாவது பரம்பரை நீ இப்படி தான் வருவ அப்படின்னு நெகட்டிவாக திணிப்பாங்க. அந்த குழந்தை அந்த மைண்டில் தான் போகும். எல்லாம் நான் படிக்கும் போது என் கல்லணும் தண்ணியாக ஊதுச்சு,
உண்மையே யோசிச்சு பாருங்க, நீங்க கேட்கற ஒருத்தவங்க யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல சின்ன வயசுல இருந்து நம்ம போற வேதை தான், பேரண்ட்ஸ் போற வேதை, சுத்தி இருக்கவங்க போற வேதை தாங்க. குழந்தைக்கு நம்ம நல்லா இருக்கணும், அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் இப்படி பேசணும், நல்ல வார்த்தை தான் பேசணும் அப்படின்னு யோசிப்பாங்க. நீ அஞ்சாவது பரம்பரை, இப்ப பரம்பரை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க, ஆமா பரம்பரை உண்மைதானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பரம்பரை உண்மைன்னு நீங்க நம்புறீங்கல்ல, அந்த நம்பிக்கை தாங்க அது, மற்றபடி அது பரம்பரை எல்லாம் யாரும் கிடையாது. இப்ப பரம்பரை பரம்பரையும் வந்து சே, அது என்ன அர்த்தம்னா, பரம்பரை பரம்பரை நீங்க நெகட்டிவா திணிச்சிருக்கீங்க, பாசிட்டிவா பேசுங்க. அவங்களோட அந்த வேர்டு, அந்த நெகட்டிவான வேர்டை தான் மற்றவங்க உருவாக்குது, அவங்க தான் உருவாக்குறாங்கன்னா. அப்போ மற்றவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ், அதான் நீங்கள் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பசங்களை நீங்கள் வந்து ஒரு நல்ல வழிக்கு விதைய போகணும். அவங்க போடுறாங்கன்னா நீங்கள் வந்து தான் பண்ணணும், அவங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுக்கணும். இது நீ இப்படி பேசணும், அப்படி பேசணும், இப்படி கிடையவே கிடையாதுமா, உன் கையில் இருக்குது, நீ பாசிட்டிவாக நினைக்கணும், நீ வந்து உன் மனசுக்கு ஆர்டர் போகணும், நீ நம்பணும். ஒரு பாசிட்டிவான விஷயத்த உங்கள் அம்மாவை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நம்பணும். ஒரு ஆஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸுன்னு எடுத்துங்க, வேலைக்கு போனீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் நீங்கள் பண்ணுறதை என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் உங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நெகட்டிவ் தான். அவங்க நினச்சாலும் அவங்களே உங்களை தப்பாகவே சொன்னாலும், நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களோட எண்ணமே வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். இந்த லைன் நான் வந்து படிக்கும்போது அவ்வளோ தண்ணி வந்து கல்லுன்னு வந்துச்சு. உண்மையிலே இப்போ நீங்கள் வந்து இப்போ மற்றவங்கள விட்டுருங்க, இப்போ நீங்கள் வர உங்களோட லைஃபு, உங்களோட குழந்தை லைஃபு, உங்களோட ஜெனரேஷன் அந்த லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். விதையை எப்படி உருவாக்கணும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள், உங்கள் குழந்தை உங்கள் லைஃப்பை நீங்களே முடிவு பண்ணுங்கள். இப்போ ஏழையாக இருக்கிற காரங்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏழையா அவங்களுக்கு எல்லாமே இது தான் பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போ பணத்தை பற்றி பேசலாம், ஆசையை பற்றி இன்னும் டீப்பாக பேசலாம். உண்மை கிடையாதுங்க இந்த உலகத்தில், இது புக்கில் இது கூட ரொம்ப புக்கிலே சொல்ல இந்த லைன் தான். இந்த சயின்டிஸ்ட்டு பணக்காரங்க எல்லாருக்குமே இந்த ரகசியம் தெரியுங்க, அது சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆசை, பாசிட்டிவ், ட்ரஸ்ட், மந்திரம், வெளி மனசு, உள் மனசு, இது எல்லாமே தெரியும். ஆனால் ஏன் இந்த உலகத்துக்கு தெரிய வரலன்னு தெரியுமா, ரெண்டே விஷயம். ஒருத்தங்க சில பேர் ஒருத்தவங்க நினைப்பாங்க நாம் மட்டும் பெரிய லெவலாக போகணும்னு, இன்னொருத்தவங்க நினைப்பாங்க எல்லாருமே பணக்காரம் ஆகிட்டால் பேங்க்கில் என்ன ஆகுறது பணம் அதுமாரி. ஸோ எல்லாருமே நெகட்டிவாக யோசிக்கிறாங்க, நாம் பெரியாளாக வரணும் எல்லாருமே. இப்போ இதை இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி நிறைய பேர் பேசுனாங்களே, பேசுகிற அத்தனை பேருமே என்னையும் சேர்த்து அத்தனை பேருமே இந்த உலகத்தில் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த டாபிக் பேசுவாங்க. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, மனசார யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த டாபிக் பற்றி பேசுவாங்க. எல்லாருமே சாமி கும்பிடுவது வேண்டிப்போம், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், எல்லாரும் அதை நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இதை பேசுவாங்க. ஸோ அதனால தான் இந்த டாபிக் நான் எடுத்து சூஸ் பண்ணேன். ஓகே, நான் டாபிக் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மந்திர டாபிக் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் அடுத்த வீடியோவில் கொடுக்கலாம். ஏன்னா வந்து மந்திரம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீப்பாக உங்களுக்கு சொல்லணும், உண்மையில் அதை ஷார்ட்டாக ஒரே நிலையிலும் சொல்லிடுறேன், இருந்தாலும் அதை பற்றி நான் டீப்பாக நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். அந்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன ரீசன்னா, இப்போ புக்கில் இருக்க நான் வந்து டாப்பிக்கில் நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், பட் ஆனால் இது எல்லாமே வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். அவங்க புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் சேர்த்து, என்னோடய எக்ஸாம்பிள் சேர்த்து சொல்லியிருக்கேன். ஆனால் என்ன, நான் புக்ஸில் நிறைய பேஜ் வந்து ஃபுல்லாக நான் வந்து நிறையா நான் எடுத்து உங்களுக்கு சொல்லலை. அப்புறம் மந்திரத்துள்ளே தான் நிறைய டீப்பாக உங்களுக்கு எடுத்து நான் உங்களுக்கு சொல்லலை. அதுக்கு தனியாக எடுத்து சொன்னால் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அது ஒன்றும் சில்ல சிம்பிள் தான். நம்ம எந்த அளவுக்கு மைண்டில் ஸ்டோரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு பற்றி தான் டாபிக், வேறு எதுவும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்ம மைண்டில் எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம செயல் நம்ம நடக்கும், அதுக்காக தான். அது வந்து நம்மளோட எப்படி சொல்லணும்னா, மெடிடேஷன் சொல்லலாம்,
தூங்கத்துக்கு முன்னாடி நான் சொல்கிற வார்த்தைகள் இதெல்லாமே நிறைய இருக்குது. மந்திரத்துக்கும் அப்புறம் நன்றி சொல்கிறதுக்கும் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும் மந்திரம் வந்து நிறைய அது டீப்பாக இருக்குது. அதுக்குன்னு தனியாக டாபிக் எடுத்து பேசினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இன்னும் புக்ஸில் இருக்கிற நிறைய பேக் சைடில் இருக்கிறத பற்றி நம்ம பேசலை, அதையும் சேர்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். Thank you.